எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் கீர்த்தனா, அறுவை சிகிச்சை நிபுணர் அண்ட் இப்போ கோவிட் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன். இந்த சேனலில் நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அண்ட் இப்போது கோவிட் டைம் அப்படின்றதுனால கோவிட் பற்றின அவேர்னஸ் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, கோவிட் பேஷண்ட்ஸு அண்ட் போஸ்ட் கோவிட் பேஷண்ட்ஸு அவங்களுக்கு உள்ள டயட் பிளான்ஸை பற்றி. ஏன்னா இந்த கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய டயட்டை பற்றின வந்து ஒரு டவுட்ஸ் இருக்குது. அசைவம் சாப்பிடக்கூடாது, பத்திய சாப்பாடு சாப்பிடணும், அந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இதில் நம்ம என்னெல்லாம் வந்து சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரமாக குணமடையும் அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஜென்ரலாக எப்படி நம்ம சாப்பாடு வகைகளை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக எடுத்துக்கிற சாப்பாடை விட அதிக அளவு வந்து சாப்பாடு எடுத்துக்கணும். அதாவது ஒரு 500 கேலரியாவது அதிக அளவு வந்து எடுத்துக்கணும். இது ஏன்னா நம்மளோட உடம்பில் வந்து இந்த வைரஸ் தாக்குதல்னால நிறைய செல்கள் டேமேஜ் நடந்திருக்கும். அதையெல்லாம் திருப்பி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம உடம்புக்கு நிறைய சக்தி தேவைப்படும். ஸோ நம்ம நார்மல் சாப்பாடை விட ப்ரிஃபரபிளி ஒரு 1500 2000 கேலரிஸ் வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லது. அடுத்தது வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், புரதச்சத்து அதிகமுள்ள சாப்பாடு வந்து எடுத்துக்கணும். புரதச்சத்து அதிகமாக எடுத்தால் தான் நம்மளோட எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும், நம்மளை வந்து சீக்கிரமாக வந்து குணமடையலாம். ஒரு நாளைக்கு 75 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் நம்ம வந்து புரதச்சத்து வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லது. புரதச்சத்து வந்து நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பயறு, பருப்பு, அதுக்கப்புறம் மஷ்ரூம், அதுக்கப்புறம் காளான், பன்னீர், இது எல்லாமே எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா அசைவ வகைகள் வந்து நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம், முட்டை வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஹைட்ரேஷன், நீர் சத்து வந்து அதிகமாக இருக்கணும். ஒரு நாளைக்கு நார்மலாக 2-3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் நீர் ஆகாரங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. இளநீ, சூப் வகைகள், ஜூஸ், இது எல்லாமே வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்கள் உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து வெளியேற்றப்படும். ஸோ இது மூணையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னா, நம்ம வந்து இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லாம் இருக்கு இல்லையா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணது, அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. கடையில் கிடைக்கிற ரெடிமேட் மாவு, ரெடிமேட் சப்பாத்தி, அந்த மாதிரி ரெடிமேட் ஐட்டம்ஸ் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்ச உணவாக வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப டீப் ஃப்ரைடு, எண்ணெயில் ரொம்ப பொரித்து வச்சது, அந்த மாதிரியான சாப்பாடு வகைகள்லாம் எடுக்காதீங்க. அடுத்து வந்து நார்மலாக இல்லாமல் இந்த காரமாக காரசாரமாக சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து யூஸ்வல் டைமில் வந்து நம்ம சாப்பிடலாம். பட் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு தூக்கமின்மை, அதுக்கப்புறம் நிறைய மருந்துகள்லாம் எடுத்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால் இந்த டைம் வந்து ரொம்ப காரசாரமான சாப்பாடை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. அண்ட் அடுத்தது வந்து என்ன டயட்டெல்லாம் எடுத்துக்கலாம் காலையில் மத்தியானம் அந்த மாதிரி வந்து ஒரு ரஃப்பான ஒரு ஸ்கெடியூல் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலையில் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே வந்து நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லது. லைக் நீங்கள் வந்து ஒரு பாதாம் வந்து ஒரு காலையில் ஒரு 5 பாதாம், வால்நட்டு, டேட்ஸு, இந்த மாதிரி வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் நீங்கள் டிஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எடுத்துக்கிற இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் எல்லா உணவு வகையிலையுமே வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டீன்ஸ், புரதச்சத்தை வந்து ஆட் பண்ணுறங்க ஏதாவது ஒரு வகையில். நம்ம நார்மல் நம்ம சைடில் வந்து என்னென்ன எடுத்துப்போனா தால், சாம்பார் இந்த மாதிரி எடுத்துப்போம், சன்னா மசாலா இந்த மாதிரி பயறு பருப்பு வகைகள் ஏதாவது இருக்கிற ஒரு கிரேவியாக அந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நல்லது. அடுத்தது வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்ஸு, ஒரு 11 மணி போல் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஹெர்பல் டீ, க்ரீன் டீ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஜூஸு, இல்லை ஏதாவது ஒரு சூப்பு, அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட், ஏதாவது ஒரு பழ வகைகள் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து லஞ்ச் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ரைஸு, ரொட்டி எது எடுத்தாலும் என்ன சாப்பிட்டாலும் ஓகே. பட் அந்த ப்ரப்போர்ஷனை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும். யூஸ்வலாக வந்து நம்ம எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா, 2 பங்கு வந்து நம்ம ரைஸ் இல்லை ரொட்டி அந்த மாதிரி சாப்பிடுவோம், 1 பங்கு வந்து காய்கறிகள் சாப்பிடுவோம். ஸோ அதை அப்படியே வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும். 2 பங்கு வந்து காய்கறிகள் சாப்பிட்டு 1 பங்கு வந்து ரைஸோ இல்லை ரொட்டியோ அந்த மாதிரி வந்து மாற்றிக்கோங்க. மத்தியானம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மத்தியானமுமே வந்து புரதச்சத்து இருக்கிற சாப்பாடாக வந்து சேர்த்துக்கோங்க. அசைவமாக இருக்கட்டும், இல்லை வெஜிடேரியன் வந்து காளான், பன்னீர் அந்த மாதிரி வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது வந்து சேர்த்துக்கோங்க. அண்டு நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே அடிஷ்னலாக ஒரு சின்ன டம்ளர் ஒரு வந்து தயிர் வந்து டெய்லி வந்து ஆஃப்டர்நூன் வந்து எடுத்துக்கோங்க. தயிரில் வந்து ப்ரீபயோட்டிக்குன்னு சொல்லுவோம். ப்ரீபயோட்டிக்குன்றது நம்ம நார்மலாக நம்ம வந்து கட் ஹெல்த்துக்கு வந்து இந்த நிறைய வந்து நமக்கு நார்மலாகவே நம்ம கட்டில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியாஸ் வந்து நார்மலாக நம்ம கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியம்.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டில் இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்கிற சாப்பாடாக அதிகம் எடுத்துட்டோன்னா இந்த கட் ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். இது இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் இதை வந்து ஒரு ரொட்டீன் ப்ராக்டிஸாகவே வந்து வச்சுக்கிறது வந்து நல்லது. அடுத்தது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இது வந்து சுண்டல் இல்லை பயிர் வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரிஃபரபிளி முளைக்கட்டின பயிர் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இதில் இன்னுமே வந்து புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்கும். அண்டு நைட்டு வந்து ஆஸ் யூஷுவல் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அந்த உணவு வகைகளே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயுமே வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் காய்கறிகள் ப்ரப்போர்ஷன் வந்து அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ரஃப்லி வந்து ஒரு நாளைக்கான வந்து ஸ்கெடியூல். இதை வந்து நீங்கள் இன்றைக்கி மட்டுமே இல்லாமல் ரொட்டீனாக இந்த மாதிரி ஒரு டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம உடம்புக்கும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நார்மலாக எப்படி சொல்கிறாங்கன்னா புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் ரேஷியோ, புரதச்சத்தும் நம்ம மாவு சத்து இருக்க பொருளை வந்து 2:1 ரெண்டு பாகம் வந்து புரதச்சத்து இருந்தால் ஒரு பாகம் தான் மாவு சத்து இருக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்ம நார்மல் பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் நம்ம கட் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து ஹெல்த்தியான வீட்டில் சமைச்ச ஃபுட்டாக வந்து ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுங்க. அதில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கும் போது பார்த்துக்கோங்க. காய்கறி பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கான உணவு முறைகள். ஸோ ஸ்டே சேஃப். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.